Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம வாழைக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோங்க. காய்கறிகளை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ரெண்டு பீஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மீன்ல எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த வாழைக்காயிலையும் சத்து இருக்குங்க. இவ்வளவு ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் மீன் வறுவலை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்காக இன்னைக்கு ஒரு நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வாழைக்காயை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிடலாங்க. இந்த ப்ராசஸ் எதுக்காகனா அந்த வாழைக்காயோட தோலை உரிக்கிறதுக்காக மட்டும்தாங்க. இப்போ நாம் இந்த வாழைக்காயை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இப்போ நாம் ஒவ்வொரு வாழைக்காயும் இதே மாதிரி அதோட தோலை நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஒவ்வொரு வாழைக்காயும் இப்போ நாம் கட் பண்ணுற மாதிரி வாழைக்காயை கிராஸாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா வாழைக்காயும் நாம் இதே மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸையும் எடுத்து அதோட நடு பகுதியில் ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்ன ஓட்டையை இதே மாதிரி போட்டு எல்லா வாழைக்காயும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நடு பகுதியில் ஓட்டையை போட்டு எடுத்தாச்சுங்க. இதுக்கு தேவையான மசாலாவை நாம் தயார் பண்ணிடலாங்க. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு முக்கால் டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மைதா, கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் கொலகொலப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் பீஸுகள் எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டு எல்லா பகுதிகளிலும் அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாங்க. கல் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சுங்க. அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் துண்டுகளை ஒன்று ஒன்றா இதே மாதிரி போட்டுடலாங்க. வாழைக்காயோட அந்த கீழ்ப்பகுதிகள் வெந்த பின்னாடி இதே மாதிரி ஒவ்வொன்றா பரட்டி விட்டுறலாங்க. இதே போல் அந்த வாழைக்காயோட ரெண்டு பகுதியும் நல்லா கோல்டு கலரில் இந்த மாதிரி வெந்த பின்னாடி ஒன்று ஒன்றா நாம் எடுத்துடலாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நாம் ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. வாவ், பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட மீன் மாதிரியே இருக்குங்க. மீன் மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போதும் 90% அந்த மீன் டேஸ்ட்லேயே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எதிர்பார்த்த வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை பக்காவாக தயார் பண்ணிட்டோங்க. நம்மக்கிட்ட இருக்க மிச்ச மீன் துண்டுகளையும் இதே போல் போட்டு ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வாழைக்காய் துண்டுகளையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இதை வந்து கண்ணை கட்டிக்கிட்டு யாருக்காவது இதை பிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னா இது மீனாக வாழைக்காயான்னு அவங்களால உறுதியாக கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.